ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்ஆர் கிரியேஷன். நான் உங்கள் திருமணி. இன்றைக்கி நம்ம ஆரோக்கிய குறிப்பில் இந்த ஆசனம் மட்டும் செஞ்சிங்கன்னா போதுங்க, நீங்கள் போதும் போதுன்ற அளவுக்கு முடி வளரும். முடி வளர்றதுக்கான ஒரு ஆசனத்தை பற்றி தான் இன்றைய டிப்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். முடி உதிர்தலை குறைக்க முட்டை ஹேர் மாஸ்க் முதல் கடைகளில் கிடைக்கும் மிக விலையுயர்ந்த ஹேர் ஷாம்பு வரைக்கும் நம்ம எல்லாத்தையும் வாங்கி யூஸ் பண்ணியிருப்போம். பல முயற்சிகளை மேற்கொண்டிருப்போம். ஆனாலும் முடி வளர்ச்சியில் எந்த ஒரு மாற்றமே இல்லையா? முன்கூட்டியே நரைத்தல், முடி உதிர்தல், முடி மெலிதல் போன்ற அனைத்து பிரச்சனைகளையும் சமாளிக்க ஒரு எளிய யோகா நுட்பமான பாளையம் உங்களுக்கு உதவி செய்துங்க. முடி என்பது உடலின் மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு அம்சம். இது உங்கள் ஒட்டுமொத்த பாணியையும் ஆளுமையும் ஓரளவிற்கு தீர்மானித்து விடுகிறது. எல்லாருமே முடி அதிகமாக வளரணும், நம்மளுக்கு அடர்த்தியாக இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம் இல்லையா? ஆனால் துரதிருஷ்டவசமாக முடி உதிர்தல் மற்றும் முடி மெலிந்து போவது இன்று நம் தலைமுறையின் பொதுவான ஒரு பிரச்சனையாகவே மாறிவிட்டது. இது ஆண்களையும் பெண்களையும் சமமான அளவே பாதிக்குது. அதிகப்படியான முடி ஸ்டைலிங் பண்ணிக்கிறதுனாலையும் முடி சிகிச்சைகள், ரசாயன பொருட்களின் பயன்பாடு, மாசுபாடு, மோசமான உணவு மற்றும் ஹார்மோன்களோட ஏற்ற தாழ்வுகளாலையும் முடியோட தரத்தை மோசமாக பாதிக்குதுங்க. நீங்கள் தொடர்ந்து முடி உதிர்தலை அனுபவித்து வரீங்களா? மற்றும் உங்கள் முடி பராமரிப்பு முறையால் எந்த ஒரு யூஸுமே இல்லையா? அப்போ கண்டிப்பாக முடி வளர்ச்சி செய்கிறதுக்கு பாளையம் யோகாவை முயற்சி பண்ணி பாருங்கள். முடி உதிர்தலுக்கு பாளையம் எவ்வாறு உதவி செய்யுது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். பாளையம் யோகா என்பது கூந்தலுக்கான அதற்குரிய ஒரு உடற்பயிற்சி தாங்க. இந்த பயிற்சி செய்ய பிற யோகா ஆசனங்களைப் போல கடினமாலாம் இருக்காது. பாளையம்னாலே ஒரு எளிமையான ஒரு ஆசன நுட்பந்தாங்க. இந்த எளிமையான யோகா நுட்பம் உங்கள் உச்சந்தலையில் இருக்கிற இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துது. அடர்த்தியான மற்றும் ஆரோக்கியமான முடி வேர்களுக்கு ஆக்சிஜன் ஓட்டத்தை அதிகரிக்கவும் இந்த யோகா உதவி செய்து பாளையம் உடலில் உள்ள ஹார்மோன் ஏற்றத்தாழ்வுகளை சரி செய்ய உதவுதுங்க. இது மட்டும் இல்லாமல் தலைமுடிக்கு புத்துயிர் அளிப்பதற்கும் முடி வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கும் தோஷங்களை கூட சமப்படுத்தவும் இந்த பாளையம் யோகா உதவி செய்து முடி உதிர்தலுக்கு இந்த பாளையம் தரும் நன்மைகள் என்னன்னு பற்றி பார்க்கலாம். முடியோட தரத்தை மேம்படுத்துதுங்க. இது தடிமனாகவும் வலுவாகவும் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு இந்த பாளையம் யோகா உதவி செய்து முடி வளர்ச்சியை அதிகப்படுத்துது. முடி அடர்த்தியையும் மேம்படுத்துகிறது. பரம்பரை முடி தொடர்பான பிரச்சனைகளுக்கு கூட சிகிச்சை அளிக்கிறது. பொடுகு ஏற்படுவதை தடுக்கிறது. முடி நரைப்பதையும் தடுக்கிறது. உங்கள் தலைமுடியை கருப்பாக ஆக்குகிறது. சரி வாங்க, பாளையம் இதெல்லாம் சொல்லிட்டீங்க, இந்த பாளையம் யோகா இந்த பயிற்சியை எப்படி செய்வது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பாளையத்தின் மகத்தான பலன்களை பெறுவதற்கு இந்த யோகா நுட்பத்தை சரியான வழியில் பயிற்சி செய்வது மிகவும் அவசியங்க. முதலில் உங்கள் கைகளை மார்பு மட்டத்தில் வைக்க வேண்டும். உங்கள் கட்டை விரல்களை மட்டும் வெளியே வைத்து மற்ற நான்கு விரல்களையும் மடக்குங்கள். இப்போது உங்கள் விரல் நகங்களை ஒன்றுக்கொன்று தேயுங்கள். இதனை குறைந்தது 5 முதல் 10 நிமிடங்கள் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும். இதன் அதிகபட்ச நன்மைகளை பெற நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் இருக்கும்போது, அதாவது அதிகாலையில் அல்லது மாலை நேரங்களில் இந்த பாளையம் யோகா பயிற்சியை நீங்கள் செய்யலாங்க. இதில் குறிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னென்னா, கர்ப்பிணி பெண்களோ உயர் இரத்த அழுத்தம் அதாவது ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க இந்த பாளையம் யோகா நுட்பத்தை கடைபிடிக்கவே வேண்டாம். இந்த யோகாவை நீங்கள் செய்ய வேண்டாம். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.